இப்போ இது வதங்கினது காணும், பட்டரில் தான் வதக்கியிருக்கிறேன். இப்போ இதை இறக்கி எடுப்போம். பட்டர் போட்டிருக்கேன், வதங்க விடுவோம். இதுக்கு நான் பியோ தக்காளி சோஸ் கொஞ்சம் விட போகிறேன். பாருங்கள், கொஞ்சமாக தான் விட போகிறேன், கலருக்காகவும் கொஞ்சம் புளிப்பு தண்ணிக்காக. நல்லா வதங்க விட்டு கலரை மட்டும் எடுக்க வேணும். நல்லா வதங்கி சுருண்டு வரட்டும். பொறிச்சு வச்ச பூஸ்ட் தக்காளி சோஸ்ல புரட்டி வச்சது நல்லா வரட்டல. இப்போ நாங்கள் பொறிச்ச மரக்கறிகளை மீதில் போடுவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இப்போ பொரித்த பூஸ்ட் எல்லாம் போட்டுட்டோம், மற்றது பொரித்த மிரக்கறிகள் எல்லாம் போட்டுட்டோம். இப்போ எல்லாத்தையும் போட்டு வடிவாக நாங்கள் திரட்டி எடுப்போம். இனி நாங்கள் சாப்பிட்டு பார்க்க வேண்டியதுதான் எப்படி இருக்குன்றது.